ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை வாடையில் இல்லாமல் வாசனை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் அடிக்கடி ஐஸ் கடிகள் பிடிச்சிச்சு அப்படின்னா அதை உடனே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரிட்ஜை வந்து பளிச்சுன்னு பத்து நிமிஷத்தை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காக அழுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் கடிகள் பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஐஸ் கடிகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ரேக்கு ஷீட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட் சைடில் இருக்கிற எக் ட்ரே எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அது எல்லாத்தையுமே தனியாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சைடில் தான் அதிகமாக அழுக்குகள் படிஞ்சிருக்கும் அந்த அழுக்குகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப்பை ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம் கெச்சப்பை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போதே அழுக்குகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீனாகி வந்துடும் இந்த கெச்சப்பை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற அந்த சைடில் நாலு பக்கமும் வந்து கார்னர் சைடில் ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் தான் வந்து அழுகுகள் நிறைய வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அந்த சைடில் மட்டும் ஜஸ்ட் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூடியில் வந்து ஜஸ்ட் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமனை ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஹாஃப் லெமன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் வாட்டர் பாட்டிலுடைய மூடியில் ஜஸ்ட் வந்து கத்தியை சூடுபடுத்தி நீங்கள் ஓட்ட போட்டாலே போதும் நல்லா ஹோல்ஸ் மாதிரி வந்துடும் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கேனில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாட்டர் பாட்டிலுடைய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சின்ன பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன் ஸோ இதனால் நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் நாலு சைடில் இருக்கிற அந்த ரப்பர் சைடில் உள்ள வந்து ராக்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சைடில் எல்லா சைட்லையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரீஸருக்குள்ளேயும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீசரை வந்து க்ளோஸ் பண்ணுற அந்த டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எந்த இடத்துலலாம் அழுக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோரில் நாலு சைட்லேயுமே கொடுத்துருக்குற அந்த ரப்பர் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும் ஏன்னா அந்த சைடில் தான் உள்ளே வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் நம்ம வச்சுருப்போம் அந்த வழியாக வர அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் சைடில் தான் வந்து படியும் ஸோ அதனால் அந்த இடத்துல தான் அதிகமாக அழுக்குகள் படிஞ்சிருக்கும் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸருக்கு பாட்டம் சைடில் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும் அதையும் வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால கார்னரில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சைட்லேயுமே அந்த ட்ரே வைக்கிற எல்லா சைட்லேயுமே வந்து டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு உள்ளே ஃபுல்லாக வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணவே கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு வரவே வராது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜை வச்சு நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அந்த வாடகைகள் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் எப்போவுமே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும் க்ளீன் பண்ணுறதை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி பத்தே நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அதே போல் நீங்கள் லிக்விட் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரவே வராது சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ் போயிடும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நானும் முதல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன் ஸோ அதனால தான் இந்த டிப்ஸை நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு காஞ்சு துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஈரம் இல்லாத துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அதுலேயே வந்து அந்த வாட்டர்லாம் இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து அப்சார் பண்ணும் பனியன் கிளாத் துணியாக வச்சு பார்த்து தொடச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து உறிஞ்சி எடுத்துரும் ஸோ தொடைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறப்போ சாதாரணமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மூணு இடத்தை மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணணும் அந்த மூணு இடத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு கீழே பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி அதில் வந்து நம்ம மில்க் சீஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மிடில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி அழுக்குகள் எல்லாமே படிஞ்சிருக்கும் ஸோ அந்த சைடில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேக்குள்ளே வைக்கிற எந்த ஒரு பொருளையும் பேட் ஸ்மெல் வரவே வராது அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து அந்த ஸ்மெல் வராது ஒரு தொடப்ப குச்சி யூஸ் பண்ணி உள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே சீக்கிரமாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மெல் வரவே வராது அதுக்குள்ளே வந்து நிறைய அழுக்குகள் படிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம் இதுக்கப்புறம் அதை பார்த்து கவனித்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கவனிக்காத இடம்னு பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி டோரில் கொடுத்துருக்குற அந்த ரப்பர் சைடு தான் அந்த சைட்லேயும் வந்து அழுக்குகள் வந்து படியாமல் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த வெஜிடேபிள்ஸ் வச்சாலும் அந்த ஸ்மெல் வராது வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜையும் வந்து புதுசு போல் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அதிகமாக அழுக்குகள் படிகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் சைடில் இருக்கிற அந்த ரப்பர் சைடில் தான் அந்த சைடை தான் நம்ம கவனிக்கவே மாட்டோம் அதை வந்து க்ளீன் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீனாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்குகள் படிஞ்சிருக்குன்னு ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள் இதை க்ளீன் பண்ணாலே போதும் நம்ம விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது மோஸ்ட்லி இந்த எல்லாம் வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம் இதெல்லாம் கவனித்து பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் எவ்வளோ அழுக்குகள் படிஞ்சிருந்தாலும் நான் சொல்லியிருக்கிற இந்த பொருட்களை வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு இதே மெத்தடில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு இந்த மெத்தடில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இந்த பொருட்களை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே புதுசு போல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற எந்த பொருளுமே கெட்டு போகாது அழுகி போகாது எவ்வளோ நாள் ஆனாலும் மாதக்கணக்கானாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் இதுதான் தான் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஐஸ் கட்டிகள் படிஞ்சிரும் அந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் படைஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே வைக்கிற பொருளை கூட நம்மளால் சம்டைம்ஸ் வந்து எடுக்க முடியாது அந்தளவுக்கு ஐஸ் கட்டிகள் வந்து நிறைய படிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி வந்து அந்த ஐஸ் கட்டிகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட் உப்பை எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டிகள் எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஐஸ் கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி வந்துடும் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சால்ட் உப்பை எல்லா சைட்லையுமே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஸ் கட்டிங்க வந்து அதிகமாக பிடிக்கவே பிடிக்காது அடுத்த டிப்பென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு லெமனில் ஹாஃப் லெமன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் மீதி ஹாஃப் லெமன் அப்படியே இருந்துச்சு இல்லையா அந்த ஹாஃப் லெமனை இந்த பேக்கிங் சோடாவில் பிழிஞ்சு விட்டுரலாம் பிழிஞ்சதுக்கப்புறமா இதோடைய தோளியும் பார்த்தீங்கன்னா உள்ளேயே வச்சிடலாம் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது ஓப்பன்லேயே தான் இருக்கணும் இதை வந்து ஃப்ரீசருடைய கார்னரில் ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால இதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஃப்ரீசரில் நான்வெஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஸோ வாரக்கணக்கானாலும் அந்த நான்வெஜ்ஜுடைய உடைய பேட்ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் கிளீனிங்க்காக ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணும் போது யூஸ் பண்ண ஹாஃப் லெமனுடைய தோலை ஃப்ரீசருடைய கீழே கொடுத்துருக்குற அந்த ட்ரேயில் கார்னர் சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா பால் தயிருடைய அந்த அந்த ஸ்மெல் வந்து வரவே வராது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிரெலாம் போது அந்த ஸ்மெல் வரும் இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோல் வந்து ஒரு நாள் வரைக்கும் தான் நீங்கள் வைக்கணும் அடுத்த நாளில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் எப்போல்லாம் வந்து நீங்கள் லெமனுடைய தோல் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போலாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுடைய கார்னரில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வராமல் ஒரு நல்ல ஸ்மெல் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உடனே ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த கூலிங் பட்டன் எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க உங்களோட சீசன் ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்றா போல் நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிற டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சு காசுப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்